ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 50 ரூபாய் சமையலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரை மணி நேரத்திலேயே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான வெஜிடபிள் ரைஸும் ரொம்ப ஈஸியான ஒரு எக் ஃப்ரையும் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் என் சேனல் கோலம் பாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். ஆஹா, அட்டகாசமான சிம்பிள் வெஜிடபிள் ரைஸ், ஈஸி எக் ஃப்ரை, சூப்பர் ஹெல்தி பப்பாயா, இப்போவே செம அப்பட்டைசிங்காக இருக்குல்ல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிளாகவும் எளிதாகவும் அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணி, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கீறி வச்சது, ஒரு அரை எலுமிச்சம்பழம், அது போக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளவுதான் வேணும். அது போக வெஜிடபிள் ரைஸ் பரிமாறும்போது இன்னும் கொஞ்சம் சுவையும் இன்னும் கொஞ்சம் அதை ரிச்சாகவும் காட்டுறதுக்கு ஒரு 2 அல்லது 3 பீஸ் பிரெட்டை எடுத்து இது போல் சதுர சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பரிமாறும்போது கொஞ்சம் நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பை அப்படி நல்லா வறுத்து அழகாக மேலே தூவி பரிமாறினா யார் தான் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஸ்பைஸ் ஆட் பண்ணி ஹோட்டல் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக ஸ்பைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அசிடிட்டியை ரொம்ப க்ரியேட் பண்ணாது. ஸோ ஒரு பிரியாணியால் கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, அவ்வளோதான். வெஜிடபிள் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக நாம் இன்றைக்கி எக் ஃப்ரை பண்ண போகிறதுனால ஒரு 3 எக்கை நான் இப்போது வேக போட போகிறேன். இதை நல்லா அழகான ஒரு பாத்திரத்தில் வேக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் பண்ணுற இந்த எக் ஃப்ரைக்கு எக் வந்து நல்லா ஹார்டாக பாயில் ஆகணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸை ரைஸ் குக்கரில் பண்ண போகிறேன். நீங்கள் இதே ப்ராசஸை குக்கர்லேயும் பண்ணலாம். காயெல்லாம் வதக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ஆழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ரைஸ் குக்கரை எடுத்து ரெடி பண்ணிவிட்டு ஊற வச்ச ரைஸை அதுக்குள்ளேயே எடுத்து செட் பண்ணிடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு வாயகண்ட பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கிறேன். அப்போ தான் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம வெஜிடபிள் ரைஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க ஸ்பைஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஜீரகம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட தேவையில்லை. ஜீரகம் போட்டால் உடம்புக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் ஸ்பைஸ் தான், கொஞ்சம் பிரியாணியில் கொஞ்சம் சோஃபு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அவ்வளவுதான். போட்டு நல்லா அதை பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் ஒவ்வொரு காயாக ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போது நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று கூடி நல்லா வாசனையாக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம காயை ஆட் பண்ண ரெடி ஆகிடலாம். இப்போது அதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா போட்டு நல்லா அதை வதக்கிடணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டோன்னா ரொம்ப நல்லது. வாயில் வந்து கடுப்படாமல் எடுத்து ஈஸியாக தூர போட்டுடலாம். ஏன்னா பல காய்கள் போட போகிறோம், அது கூட பச்சை மிளகாயை கட் பண்ணாமல் போடுறது ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா அருமையாக வதங்கியிருக்கு, கோல்டன் ப்ரௌனாக. இப்போது ஒரு ஒரு காயாக ஆட் பண்ணிடலாம். காயெல்லாம் நறுக்கிற முறையே வந்து வித்தியாசமாக இருக்கணும். வெஜிடபிள் ரைஸ்க்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நீல வாக்கில் காயெல்லாம் கட் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாகவும் வரும் வெஜிடபிள் ரைஸ். அதோட எடுத்து சாப்பிட வசதியாகவும் இருக்கும், அழிஞ்சும் போகாது வேக வைக்கும்போது. இப்போது நான் எடுத்த காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக பட்டாணியும் ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் அது எண்ணெயில் நல்லா வதங்க வதங்க ரைஸ் குக்கருக்குள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் நல்லாவே வேகும் காய்கறிகள் எல்லாம். நம்ம ஆட் பண்ண காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிலருக்கு வெள்ளையாக வெஜிடபிள் ரைஸ் வரணும்னு நினச்சா இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கி அழகாக செட் ஆயிடுச்சு. இப்போது நாம் ஊற வச்சுருக்க நம்ம பாஸ்மதி ரைஸ் கூட வதங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது போல் ஒரு நல்லா அரிசியோடு சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் டேஸ்ட் பார்த்துக்கலாம். வேணும்னா உப்பு இப்போவே ஆட் பண்ணிடணும். இறக்குனதுக்கப்புறமா வெஜிடபிள் ரைஸில் உப்பு ஆட் பண்ணால் சரி வராது. ஸோ இப்போவே உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்கு, எலுமிச்சம்பழத்தை இப்போவே இது போல் நல்லா மேலாக்க பிழிஞ்சு விட்டுடலாம். இப்படி செய்தால் வெஜிடபிள் ரைஸ் நல்லா பொல பொல பொலன்னு உதிர 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 வரும். அதோட ஒரு டேஞ்சி டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழத்தை நல்லா கிளறி விட்டுட்டு ரைஸ் குக்கரை மூடிட வேண்டியது தான். இப்போ அடுத்தது பவர் கனெக்ட் பண்ணி செட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், தானாகவே ரைஸ் குக்காகி இப்போது ரெடியாக இருக்கும் நமக்கு. நான் இப்போது ரைஸ் குக்கிங் மோடில் செட் பண்ணுறேன். அவ்வளவுதான் என் வேலை இப்போதைக்கு.
வெஜிடபிள் ரைஸ் தானே அழகாக 10 மினிட்ஸில் ரெடியாகி பீப் பீப் பீப்னு கத்தும். அட்டகாசமாக இருக்க போகுது நம்ம வெஜிடபிள் ரைஸ். நம்ம அதுக்கு இடையில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நல்லா வறுத்து வச்சுக்கலாம். செவக்க வறுத்தா இன்னும் நல்லாயிருக்கும், மொறு மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும் வெஜிடபிள் ரைஸ் சாப்பிடும்போது. ஸோ நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்லையே ஒரு 2-3 பிரெட் பீஸை சதுர சதுரமாக இது போல் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதை மிதமான தீயில் டோட்டலாக சிம்மில் வச்சிடணும். அடுப்பை மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் இது போல் ஃப்ரை பண்ணனா நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும். அது போல் மொறு மொறுன்னு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா பரிமாறும்போது வெஜிடபிள் ரைஸ் மேலே போட்டு பரிமாறினா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளவு பிடிக்கும், இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளவு சுவையை கூட்டும். ஸோ நம்ம வெஜிடபிள் ரைஸை கார்னிஷ் பண்ணுறதுக்கு பிரெட்டு முந்திரி பருப்பு அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ரெடியாக இருக்குது. வெஜிடபிள் ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கும்போது எக் ஃப்ரையை பண்ணிடலாம். நல்லா ஹார்டாக பாயில் ஆன எக்ஸை வந்து பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு இதை நல்லா இது போல் போட்டு கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு கலந்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லது. கொரோனா டைமில் நான் மஞ்சள் கலக்காமல் எந்த டிஷ்ஷுமே பண்ணுறதில்லை. ஸோ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளவு தான் நம்ம எக் ஃப்ரைக்கான மசாலா. இந்த கலந்து வச்சிருக்க இந்த ட்ரை எக் மசாலாவை நம்ம எக்கு மேலே அப்படியே தூவிடலாம். கொஞ்சம் இது போல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே தூவினா போதும். ரொம்ப நிறைய தூவினோன்னா எண்ணெயிலலாம் அது கலந்து ரொம்ப கரிய வரிய வாய்ப்பு வந்துடும். ஸோ அதனால் இது போல் ஸ்லைட்டாக நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மசாலா தூளை எல்லா எக்ஸ்லேயும் மேலே படும்படியாக, அதுவும் ஸ்பெஷலாக எல்லோ மேலே படும்படியாக நல்லா இது போல் தூவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அகண்ட வாணலி எடுத்துக்கலாம். அந்த அகண்ட வாணலியில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடலாம். நல்லெண்ணெயில் விட்டால் தான் வாசமாக இருக்கும் நம்ம எக் ஃப்ரை. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் வேக வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த எக்ஸை ஒன்று ஒன்றா அந்த எண்ணெய் மேலே இது போல் வச்சு ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் ஒரே மாதிரி பேட்டர்னில் அது அப்படியே அதை வேகிற மாதிரி அது ஃப்ரை ஆகிற மாதிரி விடலாம். ஒரு பக்கம் அது நல்லா இது போலவே வேகட்டும். வடிவேலு ஒரு படத்தில் சொல்வார்ல, அது போல் எல்லா எக்ஸையும் மெதுவாக பொத்துனா போல் திருப்பி விடலாம். அந்த எல்லோ யோக் வெளியே வந்துடாமல் திருப்பி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இந்த மசாலா தூளை மேலாக்க இது போல் தூவி விடுவோம். இப்போது எக் ஃப்ரை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகாக அம்சமாக கொஞ்சமான ஆயிலோடு வந்திருக்கு பாருங்கள். ஆயில் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி, ரொம்ப மசாலா கிடையாது, அசிடிட்டி எல்லாம் உருவாக்காது. அருமையாக இதை வெஜிடபிள் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம வெஜிடபிள் ரைஸ் ரெடியாக இருக்குது. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப அட்டகாசமாக வாசனையாக ரொம்பவே ஸ்பைசஸ்லாம் ரொம்ப இல்லாமல் சிம்பிளான ஒரு வெஜிடபிள் ரைஸ் தயாராகிருச்சு. இப்போ இதை இறக்கி நம்ம கார்னிஷ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே கம கம கமன்னு சுட 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 வெஜிடபிள் ரைஸ் ரெடியாக இருக்குது. இன்னும் இதை டேஸ்ட்டு கூட்டுறதுக்கு இன்னும் ஒரு 3 விஷயம் இதில் நம்ம ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். என்னென்னா, நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, வதக்கி வச்சுருக்க பிரெட்டு, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் எல்லாத்தையும் மேலே இது போல் பொத்துனா போல் நம்ம தூவி எக் ஃப்ரையோடு சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். 1/2 மணி நேரத்தில் நம்ம 50 ரூபாய் சமையல் வெஜிடபிள் ரைஸும் எக் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு. இது போல் எடுத்து தட்டில் அம்சமாக வச்சு பக்கத்தில் 2 எக் ஃப்ரையும் வச்சு கொடுத்தோன்னு வைங்களேன், கொஞ்ச நேரத்துலலாம் நம்ம தட்டு காணாமல் போய் திருப்பியும் வந்து கேட்பாங்க மக்கள். அவ்வளவு டேஸ்டியான, ஈஸியான, சிம்பிளான வெஜிடபிள் ரைஸும் எக் ஃப்ரையும் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போலவே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வியூவர்ஸ், எவ்வளோ ஈஸியாக செஞ்சீங்கன்னு. நான் இது கூடவே ஹெல்தியாக பப்பாயாவும் சர்வ் பண்ணியிருக்கேன். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், வயிற்றுக்கு ரொம்ப ஹெல்தியானதும் கூட. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் கோலம் பாட்டி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் இன்னும் ஒரு சமையலோடு சந்திப்போம். அது வரைக்கும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹெல்தியாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.